now come to the most privileged moment of this evening, the moment of the release of the centenary celebration's souvenir. May I request Thiru Justice S. Natarajan to release this souvenir this evening, and may I request Thiru B.S. Jnanadesigan to receive the first copy of the souvenir. ஜோதி இன்னும் பல தீபங்களை ஏற்றி வைக்கும். பொருத்தம் ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்கள் எப்படி பன்முகங்களோடு பிரகாசித்தாரோ அப்படித்தான் இன்றைக்கு மேடையிலே இருக்கக்கூடிய பலரும் பன்முகங்கள் கொண்டவர்கள். அரசியல் தலைவராக ஒரு முகம், மூத்த வழக்கறிஞராக ஒரு முகம், சிறந்த மனித நேயராக ஒரு முகம் என்று பன்முக திறமைகளோடு பிரகாசிக்கக்கூடிய திரு பி எஸ் ஞானதேசிகன் அவர்களை திரு சிதம்பரம் அவர்களும் திரு விக்னேஷ் அவர்களும் தற்போது கௌரவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து திரு ஞானதேசிகன் அவர்கள் உரையாற்றுவார்கள். நீதி அரசர் மகராஜன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிற சமூகத்தின் மிகப்பெரியவர்களே, நீதி அரசர்களே, எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற நீதி அரசர்களே, அளவாளர் மரியாதைக்குரிய பெரியவர் ஆரம்பி அவர்களே, நண்பர்களே, இந்த மாலை பொழுது இந்த மேடை இந்த நிகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. காரணம், மிகப்பெரிய இலக்கியவாதியாய், மிகச்சிறந்த நீதிபதியாய், மிகச்சிறந்த ரசிகமணியாய் வாழ்ந்த ஒரு மாமனிதருடைய நூற்றாண்டு கொண்டாட்டம் என்பதால். அடுத்ததாக, கிட்டத்தட்ட 73 வழக்கறிஞராக பதிவு செய்து 77-78 என்னுடைய பணியாற்றிக் கொண்டிருந்த சீனியர் வழக்கறிஞருடன் வெளியே வந்து தனியாக என் தொழிலை தோன்றுகிற போது தட்டு தருமாறி வழக்கறிஞராக எப்படி வாழப்போகிறோம் எதிர்காலத்தில் என்ற சிந்தனை ஓட்டம் வாழ்ந்த காலத்தில், கிட்டத்தட்ட 55 நிமிடங்கள் நீதிமன்றத்திலே என்னை பேச அனுமதித்து முதல் வழக்கை கேட்ட மரியாதைக்குரிய நீதி அரசர் பி ஆர் கோகுலகிருஷ்ணன் அவர்கள் இந்த மேடையிலே இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி. என் தந்தையாரை ராஜப்பா ராஜப்பா என்று, அவர் பெயர் சிவகுருநாதன் என்றாலும் ராஜப்பா ராஜப்பா என்று வாயார அழைக்கின்ற நீதி அரசர், மரியாதைக்குரிய
ஜஸ்டிஸ் நடராஜன் அவர்கள் நூலை வெளியிட அதை பெறுகிற பாக்கியத்தை எனக்கு இன்றைக்கு அந்த குடும்பத்தார் கொடுத்தார்கள் என்ற மகிழ்ச்சி. அதே போல நான் பெரிதும் மதிக்கின்ற மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய பராசரன் அவர்கள் பங்கேற்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி. எனக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி தமிழை ஆய்ந்து அறிந்த அறிஞர் பெருமக்கள் இந்த மேடையிலே பேசப்போகிறார்கள். அவர்களிலும் ஒருவனாய் இந்த மேடையிலே நிற்கப் போகிறேன் என்கிற மகிழ்ச்சி. இதைவிட கூடுதலான மகிழ்ச்சி, தினம் தினம் பிறரை திட்டுவதே மேடையிலே தொழிலாக கொண்ட நாங்கள் இன்று ஒருவரை வாழ்த்துவதற்கு மேலே இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சி. ஆக இந்த மகிழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். நீதியரசர் மகராஜன் அவர்களை பற்றி இங்கே பேசினார்கள். என்னை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட 72 என்று நினைக்கிறேன். என் தந்தையார் மாவட்ட நீதிபதியாய் திருச்சியில் பணியாற்றுகிற போது எங்கள் வீட்டுக்கு வந்தார். சட்டக்கல்லூரியில் 2வது ஆண்டு நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் தமிழில் அதிகமாக நான் கட்டுரை வரைகிற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்த காலம். அப்பொழுது நான் எழுதியிருந்தேன், உள்ளநெறி தந்திரமே எங்கனும் வியாபித்திருக்கிறது, குறுக்கு வழிகளே சுகமான வாழ்வுக்கு அடித்தளமாய் கொண்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் வெற்று வெறிநாய்களின் வெற்று ஓலங்கள், இவர்களுக்கு மத்தியில் இறைவா நான் உன்னை தேடுகிறேன் என்று எழுதி ஆரம்பித்தது போகும். இதை படித்த மகராஜன், இந்த வயதில் இந்த சோகம் உனக்கு வரக்கூடாது, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய எழுத்துக்கள், உன்னுடைய செயல்கள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய எதிர்காலம் இத்தனையும் பாசிட்டிவாக இருக்க வேண்டுமே தவிர நெகட்டிவாக இருக்கக்கூடாது என்று 72 அவர் எனக்கு போதித்தது இன்று வரை என்னுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்களை பற்றி எப்படி புதுச்சேரியிலே வழக்கறிஞர்கள் வேலைநிறுத்தம் செய்து அவர் பிரெஞ்சு மொழியிலே பேச வேண்டும் என்று சொன்னதை நீதியரசர் ஜஸ்டிஸ் நடராஜன் அவர்கள் சொன்னார்கள். கூடுதல் தகவல், அவரை முதன்மை நீதிபதியாக புதுச்சேரியில் போட்டபோது பிரெஞ்சு தெரியாத ஒருவர் இந்த மாநிலத்தின் நீதிபதியாக வரக்கூடாது என்று வேலைநிறுத்தத்திலே அந்த வழக்கறிஞர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் மகராஜன் அவர்கள் அங்கே அந்த பதவியை ஏற்றார், சவாலை ஏற்றார். பிரெஞ்சு மொழியை முழுமையாக படித்து பிரெஞ்சு மொழியில் இருந்த கோட் சிவில், நம்முடைய சிவில் ப்ரொசீஜர் கோட் என்பதைப் போல பிரெஞ்சு நாட்டில் பிரெஞ்சு மொழியில் இருந்த கோட் சிவிலை பிரெஞ்சு மொழியில் படித்து ஆங்கிலத்திலே அதை மொழிபெயர்த்து வெளியிட்டார் என்பது எப்படி சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும், எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை நாம் ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்கு நீதிபதி மகராஜன் ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல, அவர் நீதிபதியாக இருந்த நேரத்தில் ஒரு வழக்கு நடக்கிறது. ஒரு வயதான வழக்கறிஞர் வாதாடிவிட்டார். தீர்ப்பு நீதிபதி மகராஜன் அவர்கள் நீதிமன்றத்திலே சொல்கிறார். சொல்லி முடித்து அந்த வழக்கறிஞருக்கு விரோதமாக அந்த தீர்ப்பு வருகிறது. அப்பொழுதெல்லாம் அந்த செகண்ட் அப்பீலுக்கு மேல் எல்பிஏ உண்டு. அப்பொழுது நீதிபதியிடம் அனுமதி கேட்க வேண்டும். அவர் கையெழுத்து போடுவதற்கு முன்னால் நான் எல்பிஏ போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அந்த வழக்கறிஞர் கேட்க வேண்டும். அந்த வாதாடுவதற்கு அனுமதியை தந்தார் என்ற நிகழ்ச்சி என் மனதிலே இன்றைக்கும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நான் எழுதிய தீர்ப்பு இதுதான் சரி என்று சாதிக்கிற மனோபாவம் அவரிடம் இல்லை என்பதால். இங்கே பேசிய மரியாதைக்குரிய கவியரசு வைரமுத்தவர்கள் நீதிபதி மகராஜனுக்கு 2 முகங்கள் என்று சொன்னார். ஒரு முகம் சிரித்த முகம், இன்னொரு முகம் ஒரு நெருடலாக இருந்த முகம் என்று சொன்னார். அதற்கு காரணம், நீதிபதியாக இருக்கிற முகத்துக்கு முன்னால் 2 வழக்கறிஞர்கள் நிற்பதால் அவருடைய முகம் அப்படி இருந்தது. இலக்கியவாதியாக இருக்கிற மகராஜன் முன்னால் யாரும் இல்லாமல் பேனாவை மட்டும் அவர் துணையோடு நின்ற காரணத்தினால் அவருடைய முகம் மிக அழகான முகமாக அங்கே இருந்திருக்கிறது என்று நான் நினைத்தேன். இதுபோல ஒரு மாமனிதருடைய ஒரு நிகழ்ச்சியை
நூற்றாண்டை எல்லோரும் சொன்னதைப் போல அந்த குடும்பத்தினர் இன்றைக்கு ஒற்றுமையாக இருந்து மிகச்சிறந்த முறையில் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் மனம் நிறைந்த பாராட்டுதல்கள். அது மட்டுமல்ல, தொலைக்காட்சியை பார்க்காதே என்று கூட மரியாதைக்குரிய லட்சுமணன் அவர்கள் சொல்லி போனார்கள். அதையும் நானே வழிமுடிந்து உங்களிடம் வருகிறேன். நன்றி, வணக்கம். டிகேசியின் வட்டத்தொட்டியும் மகாராஜனின் இலக்கிய கூட்டமும் மீண்டும் கிடைக்காதா என்கிற ஏக்கம் தமிழ் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கும். டிகேசி அவர்களுடைய அணுக்கமான நண்பராக இருந்தவர் இப்போதும் இங்கே ஒருவர் இருக்கிறார், வித்வான் திரு சண்முக சுந்தரம் அவர்கள். அவர்களை மகாராஜன் குடும்பத்தினர் தற்போது கௌரவிக்க ஆசைப்படுகிறார்கள். டாக்டர் சந்திரசேகர் அவர்களும் திருமதி ராஜேஸ்வரி அவர்களும் வித்வான் திரு லா சண்முக சுந்தரம் அவர்களை தற்போது கௌரவிப்பார்கள். தாண்டி நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் வித்வான் சண்முக சுந்தரம் அவர்கள். நீதியரசர் மகாராஜன் அவர்களுக்கு விழா என்றால் சட்டத்துறையை சேர்ந்தவர்களும் நீதித்துறையை சேர்ந்தவர்களும் மாத்திரம் மேடையில் இருந்து விட்டால் போதுமா? இலக்கியத்துறையை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டாமா? பொள்ளாச்சி எஞ்சிஎம் கல்லூரியின் முதல்வராக பணி செய்து ஓய்வு பெற்றவர் பேராசிரியர் நமச்சிவாயம் அவர்கள் ஆழ்ந்த இலக்கிய புலமை கொண்டவர். அவர்களை தற்போது டாக்டர் சி ராம் டாக்டர் டி ராமசுப்ரமணியம் அவர்களும் திருமதி ராஜேஸ்வரி அவர்களும் கௌரவிக்கிறார்கள். டாக்டர் சந்திரசேகர் அவர்களும் திருமதி ராஜேஸ்வரி அவர்களும் தற்போது பேராசிரியர் நமச்சிவாயம் அவர்களை கௌரவிக்கிறார்கள். நீதியரசர் மகாராஜன் அவர்களை நன்கு உணர்ந்தவர் பேராசிரியர் நமச்சிவாயம் அவர்கள். அவர்களுடைய உறவினரும் கூட பேராசிரியர் நமச்சிவாயம் உரையாற்ற வருகிறார். அவர்களே, சரியாக 33 வருஷங்களுக்கு முன்பு மூதறிஞர் ராஜாஜி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அந்த விழாவிலே கலந்து கொண்டு பேசிய பிரபல வழக்கறிஞர் பால்கிவாலா அவர்கள் அப்போது ஒரு கருத்தை தெரிவித்தார். அவர் சொன்னார், மகத்தான மனிதர்கள் எல்லோருக்குமே பொதுவான ஒரு அடையாளம் இருக்கிறது. அவர்களை சந்திப்பவர்கள் யாராக இருந்தாலும் சந்திப்பவருடைய மனதிலே தங்களை பற்றி ஒரு அழியாத சித்திரத்தை தீட்டி விடுவார்கள். அத்தகைய மனிதர்தான் ராஜாஜி என்று அவர் குறிப்பிட்டார். நீதிபதி அவர்களுக்கும் இது பொருந்தும். அவர்களுடைய அந்த முக விலாசம் இருக்கிறது, பார்த்த மாத்திரத்திலேயே எல்லோரையும் கவர்ந்து கொள்கின்ற அந்த முக விலாசம், அது அவர்களுடையது. அந்த அகந்த நெற்றி, அதிலே ஒளிர்கின்ற அந்த வட்டமான பொட்டு, அந்த ஒளி வீசும் கண்கள், அவற்றிலே அலங்காரமாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மூக்கு கண்ணாடி வெற்றிலை போட்டதாலே எப்போதும் சிவந்து காணப்படுகின்ற அந்த உதடுகள்,
அவற்றிலே எப்போதும் குடியிருக்கும் அந்த மாறாத புன்னகை, அந்த மடிப்பு கலையாத பட்டு அங்கவஸ்திரம், இவையெல்லாம் சேர்ந்து பார்ப்பவர் மனதிலே பால்கி வாலா சொன்னது போல ஒரு அழியாத சித்திரத்தை தீட்டிவிட்டது. இந்த விழாவின் தொடக்கத்திலே ஆசை முகம் மறந்து போச்சு என்ற அருமையான பாடலுக்கு ஆடல் அற்புதமாக அமைந்தது. ஜஸ்டிஸ் அவர்களுடைய ஆசை முகத்தை இன்றும் நம்மால் மறக்க முடியவில்லை, என்றுமே மறக்க முடியாது. அதனால்தான் பால்கி வாலா அது அழியாத சித்திரம் என்று சொன்னார். பால்கி வாலா ராஜாஜியை பற்றி சொன்ன இன்னொரு கருத்தும் இவர்களுக்கு பொருந்தும். The sweep of his mind was matched by the range of his reading என்று சொன்னார். அந்த விசாலமான வாசிப்பு, அந்த வாசிப்பின் காரணமாகத்தான் அவர்களுடைய நீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் வித்தியாசமாக சுவாரஸ்யமாக இருந்தன. இந்த விஷயத்தை சில மூத்த வழக்கறிஞர்களே அவர்களிடம் நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் உங்களுடைய கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் படுகுஷியாக வருவோம், டென்னிஸ் கோர்ட்டுக்கு மேட்ச் பார்க்க வருவது போல வருவோம், அவ்வளவு கலகலப்பாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். கோர்ட் டென்னிஸ் கோர்ட்டாக மாறுகிறது அந்த விசாலமான வாசிப்பினால். அது மட்டுமா, அது கிரிக்கெட் மைதானமாக கூட மாறும். சமீபத்தில் டூஜி வழக்கில் ஒரு அதிரடியான தீர்ப்பை தந்துவிட்டு மறுநாளே ஓய்வு பெற்றுக்கொண்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கங்குலி அவர்கள் தனக்கு அளிக்கப்பட்ட அந்த வழி அனுப்பு விழாவில் ஒரு கருத்தை சொன்னார். என்னை பொறுத்தவரையில் இந்த நீதிமன்றம் ஒரு கிரிக்கெட் மைதானம், நான் ஒரு பேட்ஸ்மேன், வழக்கறிஞர்கள் பவுலர்கள். இன்டெகிரிட்டி என்ற பேட்டை வைத்துக் கொண்டுதான் நான் இது நாள் வரை விளையாடி வந்திருக்கிறேன். நான் எப்படி விளையாடினேன் என்பதை பற்றி மக்கள்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று அழகாக சொன்னார். நமது நீதிபதி அவர்களும் அதே இன்டெகிரிட்டி என்ற மட்டையை வைத்துக் கொண்டு விளையாடிய பேட்ஸ்மேன் தான். சாதாரண பேட்ஸ்மேன் அல்ல, பிராட்மேனும் சச்சினும் கலந்த ஒரு ஒரு வெரைட்டி, புதுவான வெரைட்டி, ஹைபிரிட் வெரைட்டி என்று சொல்ல வேண்டும். பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. அதனால்தான் நமது ஹைகோர்ட்டினுடைய 150 வருஷ வரலாற்றிலே அவர்களுடைய இன்னிங்ஸ் இன்றும் போற்றப்படுகிறது. நம்மளுடைய பாகவதத்தில் ஒரு குறிப்பு வருகிறது, அது என்ன சொல்லுகிறது? இந்த கலிகாலத்தில் அறிஞர்களும் கலைஞர்களும் கவிஞர்களும் காவிரி நதிக்கரையிலோ அல்லது தாமிரபரணி தீரத்திலோ தோன்றுவார்கள் என்று. அது உண்மை. நீதிபதி அவர்கள் எங்களுடைய தாமிரபரணி நதி தந்த பெரும் கொடை. தாமிரபரணியுடைய தவ புதல்வராக விளங்கக்கூடிய அவர்கள் ஒரு மல்டி ஸ்பிளண்டர்டு பர்சனாலிட்டி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பட்டை இதப்பட்டு பளபளவென்று ஜொலிக்கக்கூடிய கோஹினூர் வைரமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அது சரி, இந்த வைரத்திற்கு இப்படிப்பட்ட ஜொலிப்பு எப்படி வந்தது என்று கேட்டால் பால்கி வாலா கொடுத்த ஆன்சர் தான் த ரேஞ்ச் ஆஃப் இஸ் ரீடிங் என்று சொன்னார்கள் அல்வா, அதுதான் உண்மை. தத்துவம், இலக்கியம், காவியம், நாடகம், சட்டம், சரித்திரம், எது வேணாலும் சரி, பல்வகை புத்தகங்களை அவர்கள் படித்து கொண்டே இருந்தார்கள். தினமும் ஒரு புத்தகம், தினமும் ஒரு மேடை பேச்சு. அவருடைய பேச்சிலும் எழுத்திலும் சரி ஒரு வர்ணிக்க முடியாத ஒரு ஈர்ப்பு இருந்தது. சொல்லும் பொருளும் சுகமாக கலந்து வருகின்ற உன்னதமான நடை அவர்களுடையது.
மவுண்ட் ரோடு போல அது நேர்கோட்டு பாதை அல்ல, மாறாக கொடைக்கானல் பாதையைப் போல வளைவும் நெளிவும் கொண்ட ஒரு நளினமான நடை. அந்த நடையிலே, அந்த இலக்கிய நடையிலே டிகேசியினுடைய பாதிப்பு இருந்தது உண்மை. அது இயற்கை. ஏனென்றால் அவர்களுக்கும் டிகேசிக்கும் உள்ள உறவு அப்படி. சமீபத்தில் நீங்கள் கூட படித்திருக்கலாம், இந்து பத்திரிகையிலே ராஜாஜியை பற்றி ஒரு விரிவான கட்டுரை வெளியாகியிருந்தது. அதை எழுதியிருந்தவர் கோபாலகிருஷ்ண காந்தி. அவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். திருச்செங்கோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய புதுப்பாளையத்தில் ராஜாஜி அந்த காலத்தில் காந்திஜி பெயரில் ஒரு ஆசிரமத்தை நடத்தி வந்தார். அந்த ஆசிரமத்தில் சில தொழிற்கூடங்கள் இருந்தன. அந்த ஆசிரமத்துக்கு காந்தி அடிகளும் கஸ்தூரிபாவும் ஒரு முறை விஜயம் செய்தார்கள். அந்த ஆசிரமத்தை கஸ்தூரிபா சுற்றி வந்தபோது ஒரு சாயப்பட்டறைக்கு வந்து அங்கே இருந்த ஒரு துணியை எடுத்து ராஜாஜியிடம் காண்பித்து அவருடைய புரோக்கன் இங்கிலீஷில் ராஜாஜி திஸ் கலர் வில் கோ என்று கேட்டார்கள். திஸ் கலர் கோ என்று அந்த புரோக்கன் இங்கிலீஷில் ராஜாஜியை பார்த்து கேட்டார்கள். ராஜாஜி அவர்கள், அவர் எப்பேற்பட்டவர், உடனே அதே பாணியில் திஸ் கலர் நோ கோ என்று சொன்னார். திஸ் நோ கோ கலர் என்று சொன்னார். இதை குறிப்பிட்டு விட்டு கட்டுரையாளர் எழுதுகிறார், ராஜாஜி வாஸ் ஹிம்செல்ஃப் வாஸ் எ நோ கோ கலர் ஃபாலோயர் ஆஃப் காந்திஜி. சாயம் விழுத்து போகாத சீடர் என்ற அர்த்தத்தில் அந்த கட்டுரையாளர் எழுதியிருக்கிறார். அதுதான் கட்டுரையினுடைய கிளைமேக்ஸ். இப்போது நான் சொல்லுகிறேன், அதே உறவுதான் டிகேசிக்கும் நமது நீதிபதி அவர்களுக்கும். ஜஸ்டிஸ் மகாராஜன் வாஸ் ஹிம்செல்ஃப் எ நோ கோ கலர் ஃபாலோயர் ஆஃப் டிகேசி என்று சொல்ல வேண்டும். அவருடைய குடும்பம் இருக்கிறது, அது ஒரு பல்கலைக்கழகம். அவருடைய தமக்கையார் வேளாம்மாள் அவர்களுடைய அபாரமான இலக்கிய ரசனையை பற்றி டிகேசி அவர்களே, இப்படிப்பட்ட இலக்கிய ரசனை உடைய அக்காள் தம்பி ஜோடியை நான் தமிழ்நாட்டில் இதுவரை பார்த்ததே இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். கவிராஜன் பாரதிக்கு ஒரு செல்லம்மா வாய்த்தது போல இந்த மவராசனுக்கும் ஒரு செல்லம்மா அவர்கள் துணைவியாக வந்து வாய்த்தது. அவர்கள் செய்த முன்கன்ம புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். பிள்ளைகளை குழந்தைகளை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஏழு ஸ்வரங்களில் மணிமணியான பிள்ளைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் கடைக்குட்டி மனோன்மணி இருக்கிறாளே, அவர் 5 வயதாக இருக்கும்போது அந்த மழலை சொல்லிலே 400வது வில்லினோடு என்று வருகின்ற கம்பர் பாடலை அனாயாசமாக பாடி வீட்டுக்கு வந்திருந்த விருந்தினர்களை அசர வைத்தார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த குடும்பத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒரு நேரடி அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு முறை டி நகரில் உள்ள அவர்களுடைய வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அந்த சனிக்கிழமை காலை 11 மணி இருக்கும். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு எழுந்தபோது நீதிபதி அவர்கள், கொஞ்சம் பொருங்கள், சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று சொன்னார்கள். இன்று ஸ்பெஷல் சாப்பாடு, கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று சொன்னார்கள். சாப்பிட அமர்ந்தோம். திருமதி செல்லம்மாள் அவர்கள் இலையிலே உளுந்தம்பருப்பு சாதத்தையும் வட்டக துவையலையும் எங்களுக்கு பரிமாறினார்கள். அவ்வளவுதான். ஆனால் இந்த ஒண்டர்ஃபுல் காம்பினேஷனை யார்தான் கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை. அதுவும் கார்புற பெண்களுக்கு சனிக்கிழமை என்றால் இது ஒரு கைவந்த காம்பினேஷன், கைவந்த கலை என்று நான் சொல்ல வேண்டும். அவ்வளவு சுவை, அவ்வளவு மனம். சாப்பிட்ட பிறகு நீதிபதி அவர்கள் செல்லமானவர்களை அழைத்து
பேஷ் பேஷ் என்று மனதார பாராட்டினார்கள். அப்போது இப்படி பாராட்டுகின்ற குணம் நமக்கு இல்லையே, பாலாய்ப்போன பரம்பரை குணம் தான் நமக்கு இருக்கிறது என்று என்னையே நான் நொந்து கொண்டேன். வீட்டுக்கு வெள்ளியை வந்த பிறகு எனக்கு அந்த சமயத்திலே ஔவையாருடைய ஒரு பாடல் ஞாபகம் வந்தது. பாரி மகளிர் அங்கவை சங்கவை ஔவையாரை தங்களுடைய குட்டை கலைத்து என்று சீரையை கடைந்து உணவு அளித்தார்கள். அதை நினைந்து நினைந்து ஔவையார் பாடியிருக்கிறார். அடகு என்று சொல்லி, அடகு என்றால் கீழே, அடகு என்று சொல்லி அமுதத்தை இட்டார் கடகம் செறிந்த கையார் என்று பாடியிருக்கிறார். அதனால் இந்த செல்வ குழந்தைகள் அடகு என்று சொல்லி அமுதத்தை இல்லவா அழித்து விட்டார்கள் என்று உணர்ச்சி பொங்க பாடியிருக்கிறார். அதே போல செல்லம்மா அவர்கள் அன்றது உளுந்து சாதம் என்று சொல்லி எங்களுக்கு சரவண பவன் சக்கரை பொங்கலை அல்லவா அழித்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டே வெளியே வந்தேன். நிறைவாக ஒரு வாழ்த்தை, தியாகராஜருடைய பஞ்சரத்ன கீர்த்தனைகளிலே என்பதோ என்ற சிறியராக பாடல், சிறியராகத்திலே அமைந்த ஒரு கீர்த்தி எனக்கு மிகவும் பிடித்த பாடல். எந்தரோ மகானுபாவது அந்தரிக்கு வந்தனமு என்று நெற்குருக பாடுகிறார் தியாகராஜர். ஜஸ்டிஸ் மகாராஜ பிள்ளை அவர்கள் தமிழகத்தினுடைய தலை சிறந்த மகானுபாவர், அவர்களுக்கு வந்தனம் 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 என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம். திரு டி சுந்தரம், ஹூஸ் ஹியர் வித் அஸ் திஸ் ஈவினிங், இஸ் தி எக்ஸ் வைஸ் சேர்மன் ஆஃப் தி ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட். கல்லூரி நாட்களிலேயே ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்களுடைய பேச்சிலும் எழுத்திலும் நிரம்ப ஈடுபாடு கொண்டு அதனை ரசித்து, ரசித்ததோடு மாத்திரமில்லை தனக்கு வழிகாட்டியாகவும் வைத்துக் கொண்டவர். எப்படி என்று கேட்கிறீர்களா? திரு சுந்தரம் அவர்கள் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் மீட்டிங்கில் லண்டன் மாநகரத்தில் அந்த கூட்டம் நடக்கும்போது சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஐரோப்பிய மொழிகளில் பல தகவல்களை சொல்லும் போது திருக்குறளை அந்த இடத்தில் எடுத்து ஓதி அவர்களிடத்திலேயே பாராட்டை மாத்திரமில்லை அவர்களை வசப்படுத்தக்கூடிய கலையையும் கற்றவர். திருக்குறள் மீது ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்களுக்கு தீரா காதல் உண்டு. அன்றைக்கு ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்கள் போட்ட விதைதானோ என்னவோ, திரு சுந்தரம் அவர்கள் லண்டன் மாநகரம் வரை திருக்குறளை எடுத்து போனார். தற்போது திரு சுந்தரம் அவர்களை கௌரவிக்க வருகிறார்கள் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களும், சி அரவிந்த் மகராஜன் அவர்களும். May I request Sri Sundaram to address the gathering. Most distinguished speakers, Mother Chellammal Maharajan and other family members of Justice Maharajan and friends. It's a rare privilege for me to speak at a function like this, where celebrated men of great learning and erudition, Neethi Arasargalum, Tamil Per Arasargalum, have spoken about Justice Maharajan. It is fascinating to listen to them. Any attempt by me, a dyed-in-the-wood business executive of 36 years, will be like trying to boil the ocean, an impossible task. But speak, I show, in Justice Maharajan's memory as a small token of my respect and affection for him.
Professor Namasivayam very appropriately at the right time spoke about the wonderful food that was served to him. So I'm aware you must be tired and looking forward to the dinner. So I would try to be sensitive to that need and try and handle my speech as briefly as possible. I have vivid memories of seeing, meeting, speaking and interacting as a youngster with Justice Maharajan. I have truly benefited by his affection and good wishes for me. I have till day preserved the reference letter dated 18th April 1975 that he wrote to Hindustan Lever, endorsing my competence and character to join as a management trainee. I didn't belie his expectations of me and became 30 years later company's vice chairman and chief financial officer. What has been my most intense feelings about Justice Maharajan? It is his writing and the education that I derive and continue to derive from these. His writings to me are beyond frontiers of time, and the more you read, the more you learn from them. There are three aspects to his writings and speeches that I could glean. I want to share these with you, and I'm sure there are many more, but the time will not permit. Number one, when he chose a theme, he was very focused and did extensive reading and research on the subject and crafted it with care, beauty and precision, a sculptor of words. His words were such that he could not have done it better. I am reminded of Thiruvalluvar's Kural, Solluga Sollai, Piridor Sol, Achollai, Vellunjol, Inmai Arindu. In his own translation, somewhere in the book, you can read, utter not a word without making sure there is no other word to beat it. All the writing that he did was at a time, remember, when internet and Google research were not known. They were not even concepts. Today, children do their homework and projects on internet and on Google. He did extensive research in those times. Equally, outsourcing and ghostwriting by speech writers were anathema to him. His thoughts and words were his very own. His essay on Tamil Nadu Shaktam, delivered at the instance of Kanchi Mahapariyavar, is a standing evidence of such research and insight. When you read his speech on Kadar Kavinyan Bharati, you feel the same way. I vividly remember him delivering this talk at Vani Mahal in Chennai in early 70s, giving life and meaning to the romantic poems of Bharatiyar. His opening statement that Manidanin Kudumiyai Pidithu Aattum Shaktigal Irandu Pasiyum Kamamu was so profound and impactful. In one of the literary meetings I attended, I had the privilege of attending, I remember him choosing a beautiful poem of Kamban, just one poem, explaining the nuances of the poem to the delight of the audience for almost an hour. The context of the poem is that Vali was killed by Rama by hiding behind a structure, maybe a tree. Vali accuses Rama in the most graceful way in his dying moments. He says, Rama deviated from the supreme sense of justice, which his predecessors always followed assiduously. The reason for his error of judgment is that, Rama, you are confused and lost your mental balance due to your loss and separation from Sita. When the poem was dealt with by Justice Maharajan so exquisitely, C.
சிறந்த மனிதர், சிறந்த நீதிபதி, சிறந்த இலக்கியவாதி, சிறந்த ஆன்மீகவாதி, இன்னும் இப்படியான சிறப்புகள் பல பல. இவையெல்லாம் புறத்திருந்தும் சுற்றியிருந்தும் பார்க்கக்கூடியவை. எங்களுடைய தந்தை எப்படி இருந்தார் என்று சொல்லுவதற்கு இதோ ஒரு மகன் வருகிறார். அவையத்து முந்தியிருப்பு செய்த தந்தையை அந்த தந்தை இந்த மக்கள் பிறப்பதற்கு எண்ணோற்றான் கொல் என்று வியப்படையும்படியாக இருக்கக்கூடிய அந்த தந்தையின் நிலையை இதோ நம்மிடத்தில் எடுத்து காட்டுவதற்காக ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்களுடைய ஏழு ஸ்வரங்களிலே இருந்து ஒரு ஸ்வரம் இப்போது இசை கூட்ட வருகிறது. மகராஜன் அவர்களுக்கு ஏழு குழந்தைகள். அந்த ஏழு குழந்தைகளில் ஒரு ஸ்வரமாக பேராசிரியர் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் தம்முடைய தந்தையை பற்றி இந்த அவையில் முந்தி சொல்ல வருகிறார். டாக்டர் சந்திரசேகர் அவர்களை இந்த நூற்றாண்டு விழா குழுவின் சார்பாக திரு அண்ணாமலை அவர்களும் திரு மோகன் அவர்களும் தற்போது கௌரவிக்கிறார்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய விழாவிலே என் அருமை தந்தையோடு உறவாடி மகிழ்ந்த பலரும் வெகு அழகாக பேசினார்கள். அவரோடு உறவாடியவன் என்ற காரணத்திற்காக அல்ல, அவர் மேல் உருண்டு விளையாடியவன் என்ற காரணத்திற்காக என்னையும் பேச சொல்லியிருக்கிறார்கள். எதை பற்றி பேசுவது என்று நினைத்த உடனேயே 50 ஆண்டு காலமாக என் நெஞ்சத்தினுள்ளே உறைந்து கிடந்த அந்த சந்தோஷ என்ன அலைகளெல்லாம் வெடித்து சிதறின என்பதுதான் நிஜம். அதில் ஒரு சில துளிகளை பற்றி மட்டும்தான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 45 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் பாண்டிச்சேரியிலே அப்பா சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த பொழுது அந்த பீச் ரோட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வீடு. எங்களுக்கும் கடலுக்கும் இடையில் ஒரு 50 அடி ரோடு மட்டும்தான். ஆளரவமே இல்லாத காலம் அது. நாங்கள் அந்த ரோட்டிலும் அந்த பிளாட்பாரத்திலும் விளையாடி கொண்டிருப்போம். பௌர்ணமி நாட்களில் ஓவென்று ஆர்ப்பரித்து கொண்டு வந்து அந்த கல்லில் நோயில் அடிக்கின்ற கடல் அலைகளெல்லாம் எடுத்து சிதறி அந்த தண்ணீர் துளிகள் ரோட்டில் விளையாடி கொண்டிருக்கும் எங்கள் மேல் வந்து விழும். ஒரே சந்தோஷமாகி போய்விடுவோம். ஆனால் அப்படி எங்கள் மேல் விழுந்த அந்த தண்ணீர் துளிகளை வைத்துக்கொண்டு நான் எப்படி அந்த கடலை பற்றி பேச முடியாதோ, அதே போலத்தான் என் நினைவலைகளிலிருந்து வந்து இப்பொழுது வெடித்து சிதறிய அந்த சில துளிகளை வைத்துக்கொண்டு மகராஜன் என்ற அந்த மா மனிதரை பற்றி நான் விவரிக்க முடியாது. இது என்னுடைய பார்வையில் அவர் அவ்வளவுதான். முதல் முதலாக அப்பா எனக்கு கொடுத்த தீர்ப்பு, நான் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது எங்கள் வீட்டில் சேது என்று ஒரு வேலையால் இருந்தான். என்னை விட பலசாலியாகத்தான் இருந்தான். 3 வயது கூட இருக்கும். ஏதாவது சண்டை வந்தால் நான் அவனை அடித்து விட்டு போய்விடுவேன். ஒரு முறை நான் அப்படி அடித்த பொழுது, காலை அடித்த பொழுது மாலை வரை மௌனமாகி போனான் அவன். மாலை 5:30 மணிக்கு அப்பா வந்தவுடன் ஓடோடி போய் சொன்னான், இன்னைக்கு சந்திரன் அடிச்சுட்டு போயிட்டாரு. அடிச்சானா எதுக்குன்னு கேட்டாங்க அப்பா. வாய்ச்சண்டை எப்படி கைச்சண்டையாக மாறியது என்ற கதையெல்லாம் அவன் விவரித்து சொன்னான். கேட்டு முடித்தவுடன் அப்பா சொன்னார்கள், இனிமேல் அவன் உன்னை 1 அடி அடித்தால் திருப்பி 2 அடி அடித்து விட்டு போய்விடு என்று சொன்னார்கள். அதுதான் வீட்டில் அவர் எனக்கு கொடுத்த முதல் தீர்ப்பு. அது எனக்கு பாதகமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் நான் அதை மறந்துவிட்டு 1 வாரம் கழித்து திரும்பவும் அவனை அடித்து விட்டேன். அவன் அப்பா சொன்னதையெல்லாம் நன்றாக ஞாபகம் வைத்திருந்து வட்டியும் முதலுமாக எனக்கு திருப்பி கொடுத்து விட்டான். அதைவிட மாலை 5:30 மணிக்கு அப்பா கோர்ட்லேருந்து வந்தவுடன் ஓடோடி போய் சொன்னான், இன்னைக்கு நான் 1 அடிக்கு 2 அடியாக திருப்பி கொடுத்துட்டாங்க, சந்தோஷமாக சொன்னான். உடனே அப்பாவும் வெரி குட் வெரி குட்னு சொல்லிட்டே போயிட்டாங்க. அதாவது நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்பதையும், வீட்டிற்கும் நாட்டிற்கும் நீதி ஒன்றுதான் என்பதையும் எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய நிகழ்ச்சி அது. அதனால் என்னுடைய 31 ஆண்டு கால அரசு பணியிலே நான்
யாருக்கும் வம்பு பண்ணி போய் தொல்லை கொடுத்ததே கிடையாது. அன்று எனக்கு பாதகமாக தெரிந்த அந்த தீர்ப்பு 45 ஆண்டு காலம் கழித்து நான் இன்று திரும்பி பார்க்கையில் எனக்கு சாதகமான தீர்ப்பாகவே தெரிகிறது. இன்னொன்று, அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தவறு செய்பவர்களை தட்டி கேளுங்கள் என்று. அது 1971 ஆம் ஆண்டு என் அண்ணன் சிதம்பரம் பஸ்ஸில் போகும்போது, நியூ காலேஜில் படிச்சுட்டு இருந்தான், போகும்போது பஸ்ஸில் ஒரு ஸ்டாப்பில் நின்ன உடனே திடீர்னு ஒருத்தன் ஏறி உள்ளே பெட்ரோலை கொட்டி பஸ்ஸை கொளுத்த போகிறான். இவன் உடனே அவனை அடித்து உருட்டி வெளியே தள்ளிட்டான். அதுக்குள்ளே எல்லா பயணிகளும் இறங்கி ஓடிட்டாங்க. அந்த அரசியல் நாடகம் அரங்கேறாமலே போனது. அதற்குள்ளாக அவர்கள் இவனை அடிக்க, இவன் திருப்பி அடிக்க, அந்த பயணிகள் எல்லாம் இவனை ஒரு கடைக்குள் வைத்து பூட்டி விட்டார்கள். அப்புறம் போலீஸ் வந்தது, எல்லாம் சரியாகி போனது. மாலை கமிஷனர் போலீஸ் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இன்று மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும், அது நடக்காமல் போனதற்கு காரணம் உங்கள் அருமை மகன் சிதம்பரம் தான். வி ஆர் ஆல் சோ வெரி ப்ரவுட் ஆஃப் யுவர் சன் அப்படின்னு சொன்னார். அப்பாவுக்கோ ஒரே சந்தோஷம். அதையெல்லாம் கேட்டுட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பினாங்க. அம்மா பக்கத்திலே இருந்தாங்க. எல்லா அருமை அம்மாக்களையும் போலத்தான் என் அம்மாவும். உடனே இவனுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், கையை உடைப்பாங்க, காலை உடைப்பாங்க, இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு சொன்னாங்க. அப்பா சொன்னாங்க, இல்லை இல்லை, தவறு செய்யும்போது அது நடக்காமல் தடுக்க வேண்டும், அவர்களை தட்டி கேட்க வேண்டும், அதனால் வரும் விளைவுகளையும் நாம் சந்திக்கத்தான் வேண்டும் என்று உறுதியாக சொன்னார்கள். அது எப்படியோ எங்கள் எல்லோருடைய மனதையும் ஊடுருவி பாய்ந்து உட்கார்ந்து கொண்டது. இந்த 40 ஆண்டு காலமாக தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கு நாங்கள் ஒரு காலம் தயங்கியதே கிடையாது. அதனால் வரும் விளைவுகளையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். என்னை விட அது அது அழகாக செய்தவர்கள் என் அருமை அண்ணன் சுப்பிரமணியமும் அருமை தங்கை மனோன்மணியும் தான். இன்னொன்று, எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே தமிழறிஞருக்கு தனி மரியாதை உண்டு. ஒரு முறை பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் வீட்டிற்கு வருவதாக சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அனல் பறக்க எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்த காலகட்டம் அது. அவருடைய வரவை ஆவலோடு எதிர்நோக்கி இருந்தேன். 6:30 மணிக்கு வந்தார். 6 அங்குலம் உயரத்துக்கு ஸ்பிரிங் போல முடியை வைத்திருந்தார். கருப்பு பேண்டும் கட்டம் போட்ட சட்டையும் போட்டுக்கொண்டு அவர் வந்தது இன்னும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. வந்தவுடன் ரொம்ப சங்கோஜமாக போய் அந்த சோஃபால அமர்ந்தார். உடனே அப்பா ரொம்ப அன்போடு கேட்டார்கள், என்ன ஜெயகாந்தன், என்ன வேண்டும் உங்களுக்கு என்று. அவர் சொன்னார், இல்லை சார், நான் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், ஒரு மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து இருந்தால் சீக்கிரமாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் யாராவது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். உடனே அப்பா அந்த ஃபார்மை கொடுங்கன்னு வாங்கி பார்த்தாங்க. அதில் இருந்தது நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் அ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு இருந்தது. உடனே சொன்னாங்க, ஓ ஜெயகாந்தன், யூ ஆர் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன், ஸோ அன் எக்ஸ்ட்ராடினரி திங் கேன் ஹேப்பன், அதை கொடுங்கன்னு சொல்லி அஸ் ஜட்ஜ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹி இமீடியட்லி சைன்ட் இட். ஜெயகாந்தனுக்கோ ஒரே சந்தோஷம். அது அப்பா தனி ஒரு மனிதருக்கு தந்த மரியாதை மட்டுமல்ல, அது அவர் தமிழுக்கு தந்த மரியாதை. இன்னொரு நிகழ்ச்சி, நான் 2nd இயர் MBBS படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இந்த ஓரல் எக்ஸாமினேஷன் ஒன்று, அதாவது வாழ்க்கையிலே முதல் முறையாக எக்ஸாமினர்களை நேருக்கு நேர் நாங்கள் சந்திக்கும் நேரம் அது. அப்பொழுது நான் உள்ளே போனவுடன் அந்த எக்ஸாமினர் சொன்னார், ஓ யூ ஆர் ஜஸ்டிஸ் மகாராஜன் சன், நோ க்வெஸ்சன்ஸ், யூ கேன் கோ அப்படின்னார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சரி, எழுந்திரிச்சு வந்துட்டேன். பிறகுதான் தெரிந்தது 150 மார்க்குக்கு 27 மார்க் கொடுத்து என்னை ஃபெயில் ஆக்கிட்டாருன்னு. ஒன்றுமே எங்களுக்கும் புரியவில்லை என்னதான் நடந்தது என்று. ஆனால் அந்த ப்ரொஃபஸரே பிறகு 2 வாரம் கழித்து அப்பாவுடைய நண்பர் ஒருவரிடம் அதற்கான காரணத்தையும் விளக்கியிருந்தார். அது என்ன தெரியுமா? நீதிபதி அவர்கள் என்னை அசோகா ஹோட்டலில் ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தாரு, என்னை விஷ் பண்ணவே இல்லை, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இது அப்பாவுடைய காதுக்கும் வந்தது. வந்தவுடன் அப்பா அப்படியே திரும்பி என்னை பார்த்துட்டு
சொன்னாங்க, A judge of the Madras High Court will never bow down to the arm-twisting attitude of your professor. நீ எத்தனை முறை வேண்டுமானாலும் ஃபெயில் ஆகலாம், எப்போ முழுதும் முடியுமோ பாஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய அதிர்ஷ்டம், அடுத்த முறை அவர் எக்ஸாமினராக வரவில்லை, நானும் தப்பித்து வந்துவிட்டேன். நீதிக்குத்தான் தலைவணங்க வேண்டுமே தவிர சொந்த காரணங்களுக்காக நீதிபதிகள் ஒரு நாளும் யாருக்கும் தலைவணங்க கூடாது என்பது அப்பாவின் அசைக்க முடியாத கொள்கை. ஒருமுறை நாங்கள் எல்லாருமே திருப்பதிக்கு போயிருந்தோம். அப்பொழுது அப்பா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாண்டிச்சேரியாக இருந்தார்கள். போனவுடன் வேகமாக எல்லா எங்களை வரவேற்று எந்த வரிசையிலும் நிற்காமல் நேராக எங்களை சன்னிதானத்திற்கே கூட்டி சென்றார்கள். 10 நிமிடம் நிற்க வைத்தார்கள். நான் தரிசனம் முடிந்து எல்லோரும் திரும்பி ரூமுக்கு வந்தோம். வந்தவுடன் அப்பா சொன்னாங்க, இல்லை இல்லை, நீங்கள்லாம் இங்கே இருங்க, நான் இன்னொரு முறை போய் இறைவனை தரிசித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். எங்களுக்கு சரி போயிட்டு வாங்கணும். போனவர் என்ன செய்தார் தெரியுமா? போய் தர்ம தரிசன் கூட்டத்தில் கியூல நின்று கூட்டத்தோடு கூட்டமாக 2 மணி நேரம் நின்று திரும்பவும் போய் வெங்கடாஜலபதியை தரிசித்து விட்டு வந்தார்கள். ஒரே ஆனந்தமாக சந்தோஷமாக வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இறைவனை தரிசிக்க வேண்டுமானால் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் போக வேண்டுமே தவிர ஒரு நீதிபதியாக போகக்கூடாது என்று சொன்னார்கள். இறைவனின் சன்னிதானத்தில் அனைவரும் சமம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருந்த நிகழ்ச்சி அது. இன்னொரு நிகழ்ச்சி, அப்பாவுடைய முதல் ரசிகையும் கிரிட்டிக்குமே அம்மாதான். எல்லோரும் சொன்னது போல அப்பாவுக்கு எங்கேயாவது சந்தேகம் வந்துவிட்டால் செல்லம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே என் செல்ல அம்மாள் அந்த அடுக்கலையிலிருந்து ஓடி வந்து என்னன்னு கேட்பாங்க. இந்த அடிக்கு அடுத்த அடி என்னன்னு கேட்பாங்க. எந்தவித தயக்கமும் இல்லாமல் அடுத்த அடியை எடுத்து கொடுத்து விட்டு திரும்பவும் போய் தோசை சுட போய் விடுவார்கள். இது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும் விஷயம். அன்று அப்பாவுடைய கட்டுரையை படித்து காட்டி கொண்டிருந்தார். உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அம்மா திடீரென்று, இல்லை இல்லை, இட்லி வியர்த்து விடும், இட்லி வியர்த்து விடும் என்று சொல்லி எழுந்து போய் கிச்சனுக்கு போயிட்டாங்க. இன்னும் புரியல அப்பாவுக்கு என்ன விஷயம் இதுன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அம்மா வந்தாங்க. என்ன அது இட்லி வியர்த்து விடும் என்று சொன்னாயே, அது என்னன்னு கேட்டாங்க. அது இட்லியின் கொப்பரையை சரியான நேரத்தில் எடுத்து இட்லியை எடுக்காவிட்டால் அந்த கொப்பரையில் இருக்கின்ற நீராவி துளிகள் எல்லாம் இட்லியின் மேல் முத்து முத்தாக விழுந்துவிடும், அதைத்தான் இட்லி வியர்த்து விடும் என்று நாங்கள் சொல்லுவோம் என்று ஒரு பெரிய வியாக்கியானமே கொடுத்தார்கள். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆகிவிட்டார்கள். That was the time he was translating Shakespeare's King Lear into Tamil. அதில் ஒரு வரி வருகிறது, Hold the mirror in front of his face. If the mirror miss, he is alive. இதை எப்படி தமிழாக்கம் செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரம் அது. உடனே இவர்கள் அதை எப்படி மொழிபெயர்த்தார்கள் தெரியுமா? அவனுடைய முகத்துக்கு முன்னால் ஒரு கண்ணாடியை பிடி, கண்ணாடி வியர்த்ததென்றால் அவனுக்கு உயிர் இருக்கிறது என்று பொருள். இப்படியாக இட்லி வியர்த்த கதையையும் கண்ணாடி வியர்த்த கதையையும் இந்த தமிழாக்கத்தின் கதையையும் வீட்டிற்கு வந்த அறிஞர்கள் அத்தனை பேருக்கும் அந்த மாதம் பூராவும் சொல்லி சொல்லி சந்தோஷமாக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் தினந்தினம் நடக்கும் நிகழ்ச்சிகளை எல்லாம் அனுபவித்து வாழ்ந்தவர் என் அருமை தந்தை. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்ள வருகிறேன். நான் அப்பாவை பிறந்ததிலிருந்தே ஜட்ஜாகத்தான் பார்த்திருக்கிறேன். சப் ஜட்ஜாகவும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாகவும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாண்டிச்சேரியாகவும் பார்த்திருக்கிறேன். அப்பா ஹைகோர்ட் ஜட்ஜாக ஆன போது ஒரு வாரத்தில் அப்பா கோர்ட்டுக்கு போன பிறகு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு ஒரு வேன், போலீஸ் வேன் வந்தது. அதிலிருந்து ஒரு 6 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வித் ரைஃபிள்ஸ் எல்லாம் இறங்கி நேராக வீட்டிற்குள் வந்தார்கள். வந்த உடனே நாங்கள் விளையாடுற இடத்தெல்லாம் தோண்டி ஒரு டென்ட் அடித்தாங்க. எங்களுக்கும் ஒரே கோபம், என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னு கேட்டேன். என்னென்ன? இல்லை சார், ஜட்ஜுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. மாலை வரை பேசாமல் அமர்ந்திருந்தோம். 6 மணிக்கு அப்பா கோர்ட்டிலிருந்து வந்தார்கள்.
வந்து கார்ல இருந்து இறங்கி இப்படி திரும்பி பார்த்தாங்க. பார்த்த உடனே he was visibly upset with the tent, police and the rifles. உடனே என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஓடி வந்து ஜட்ஜுக்கு பாதுகாப்பு சார் அப்படின்னு சொன்னார். ஒரே கோபம் இருக்கு. நேராக உள்ள போனார், ஃபோனை போய் எடுத்து ஐஜி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணார். அப்போல்லாம் டிஜிபி கிடையாது, ஐஜி தான். ஐஜிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், இது என்ன என்ன அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்கு, இது எதற்காக இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு, எனக்கு இப்படி ஒரு பாதுகாப்பே தேவையில்லை, ப்ளீஸ் ரிமூவ் தம் ஆல் இமீடியட்லி அப்படின்னு சொன்னாங்க. அவரோ உடனே சொல்லி ஒரு மணி நேரத்தில் இந்த போலீஸ் எல்லாருமே இடத்த காலி பண்ணி டென்ட்டோட ரைஃபிளோட கிளம்பி போயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், விளையாடுவதற்கு இடம் கிடைத்தது. நீதிபதிகளுக்கு அவர்கள் நேர்மையாக கொடுக்கும் தீர்ப்புகளே அரணானால் போலீஸ்காரர்கள் எதற்கு என்பதை உலகுக்கு திரும்ப திரும்ப சொல்லிய நிகழ்ச்சி அது. இதுபோல எத்தனையோ நிகழ்ச்சிகளை நானும் சிறு வயதிலிருந்தே கண்டு வளித்திருக்கிறேன். இவ்வாறாக நீதியோடும் நேர்மையோடும் அன்போடும் இலக்கிய ரசனையோடும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ்ந்த என் அப்பாவின் நூற்றாண்டு விழாவிலே என்னையும் பேச சொன்ன என் நூற்றாண்டு விழா குழுவினருக்கு நன்றி. வந்திருந்து விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மகராஜன் என்ற மா மனிதரோடு என்னையும் இணைத்திட்ட அந்த இறைவனுக்கு நன்றி, நன்றி. இந்த விழா இவ்வளவு சிறப்பாக அமைந்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு சிறப்பான காரணம், இதை தன்னுடைய ஆழ்ந்த வாசிப்பினால் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தொகுப்புரை அழகாக வழங்கி இதுகாரும் இந்த விழா இனிமையாக நடைபெற துணை புரிந்தவர்களுக்கு நம்முடைய விழா குழுவினரின் சார்பாக கௌரவப்படுத்த இருக்கின்றோம். ஆகவே ப்ரொஃபஸர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனோன்மணி அவர்களும் திரு மகாராஜன் அவர்களும் அவர்களுக்கு பொன்னாலை போர்த்தி கௌரவிப்பார்கள். திறமையான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்பார் மகாகவி பாரதியார். தமிழில் உள்ள நல்ல இலக்கியங்கள் பிற நாட்டாருக்கும் பிற மொழியினருக்கும் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்கள். அதன் பொருத்தமாகவே நியூயார்க்கிலிருந்து ஒரு மின் அஞ்சல் வந்திருக்கிறது. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள், the managing editor of the Indian Express North American edition, the United Nations correspondent and a judge of the Emmy Awards and also the president of the New York Tamil Sangham, has sent a mail. Thanks so much for the invitation for the birth centenary celebrations of Justice Maharajan. Justice Maharajan had been one of the eminent and erudite scholar judges of our times, and we will be too glad to organize an event in this regard in New York. Justice Maharajan avargaludaiya nootrandu vizha vegu viraivileye New Yorkilum nadaiverum endru manadara prarthikkirom. Indha vizha megaperiya thagai oruvarukku naam kandirukkakoodiya indha nootrandu vizhavil idil pangu kondavargalukkum இதை சாத்தியமாக்கியவர்களுக்கும் நன்றி நவில வருகிறார் திருமதி பூமா ராஜாராம் அவர்கள். ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றவர், மகராஜன் அவர்களுடைய எழுத்துக்கும் பேச்சுக்கும் மிகப்பெரிய ரசிகை. அது மாத்திரமல்ல, உலகில் உள்ள அத்தனை பொருட்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் பூமா அவர்கள் ஒரு நல்ல ரசிகை. ரசிக பெருமணியாக விளங்கிய மகராஜன் அவர்களுடைய விழாவில் மற்றும் ஒரு ரசிகை தானே நன்றி சொல்ல வேண்டும்.
இதோ வருகிறார் பூமா. எல்லோருக்கும் வணக்கம். அன்பும் பண்பும் நீதியும் நேர்மையும் ஒருங்கே அமையப்பெற்ற நமது அருமை நீதிபதி மகாராஜனின் நூற்றாண்டு விழாவை நாம் எல்லோரும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடினோம். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த உச்சநீதிமன்ற நீதிபதி திரு எஸ் நடராஜன் அவர்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றி. பங்கேற்று சிறப்புரையாற்றி நீதிபதி மகாராஜன் அவர்கள் எழுதிய ஆட தெரியாத கடவுள் என்ற நூலை வெளியிட்ட கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்களுக்கும், முதல் பிரதியை வாங்குவதற்காக தென்காசியில் இருந்து வருகை தந்திருக்கும் தீப நடராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் பணிவான நன்றி. தென்றலை போன்ற தன் இனிய தமிழால் நம்மை கவர்ந்த இலக்கிய சிந்தனை நிறுவனர் திருப்பா லக்ஷ்மணன் அவர்களுக்கும், நீதிபதி மகாராஜன் அவர்கள் எழுதிய தி இன்னர் மீனிங் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி என்ற ஆங்கில நூலை வெளியிட்டு பேசிய குஜராத் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு பி ஆர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. ஆங்கில நூலின் முதல் பிரதியை வாங்கி சிறப்பாக உரையாற்றிய முன்னாள் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா திரு கே பராசரன் அவர்களுக்கும், மனிதருள் ஒரு மகாராஜன் என்ற உழாமலரின் முதல் பிரதியை பெற்று உரையாற்றிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஞானதேசிகன் எம்பி அவர்களுக்கும் எங்கள் நன்றி. சிறப்புரையாற்றிய முனைவர் திரு நமச்சிவாயம் அவர்களுக்கும், நீதிபதி மகாராஜனின் ஆங்கில கட்டுரைகளின் நயத்தை மிக அழகாக எடுத்துச் சொன்ன திரு சுந்தரம் அவர்களுக்கும் எங்களது நன்றி. நீதிபதி மகாராஜனின் புதல்வர் டாக்டர் சந்திரசேகரன் அவர்கள் பல சுவையான நிகழ்ச்சிகளை எடுத்துச் சொன்னார்கள். அவர்களுக்கு எனது சபாஷ். நீதிபதி மகாராஜனின் தமிழ் புத்தகங்களை எல்லாம் ஒன்றாக்கி ஆடத் தெரியாத கடவுள் என்ற பெயரில் மிக அருமையாக வெளியிட்ட விகரன் பிரசுரத்தார் அவர்களுக்கு எங்கள் நன்றி. குறிப்பாக ஆசிரியர் சரவணன், உதவி ஆசிரியர் பொன்சி, ஓவியர் ராம்குமார் அவர்களுக்கு எங்கள் நன்றி. விழாமலர் சிறப்பாக வழிவதற்கு பல உதவிகளை செய்த திரு பாரா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், தனது 94 வயதிலும் கட்டுரை எழுதி கொடுத்தும் நீதிபதி மகாராஜனின் தாத்தா பாட்டி மற்றும் தாயாரின் படங்களை வரைந்து கொடுத்தும் உதவிய திரு ஞானதேசிகன் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. திரு ஞானதேசிகன் அவர்கள் நீதிபதி மகாராஜனின் இளைய சகோதரர். நீதிபதி மகாராஜன் கடந்த 70 ஆண்டுகளில் எழுதிய ஆங்கில கட்டுரைகளை எல்லாம் திரட்டி காலத்தால் அழிந்து விடாமல் பாதுகாத்து வருங்கால சந்ததியினர் பயன்பெறும் விதமாக தி இன்னர் மீனிங் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி என்ற ஒரு விலை மதிப்பில்லா புத்தகத்தை நமக்கெல்லாம் அளித்த திருமதி செல்லம்மாள் மகாராஜன் அவர்களுக்கும், திரு மகாராஜன் சிதம்பரம் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. ப்ரூஃப் கரெக்ட் பண்ணுவதில் பெரும் பங்காற்றிய திருமதி மனோன்மணி ராமசுப்ரமணியம் அவர்களுக்கும், திருமதி ஹேமலதா அவர்களுக்கும், டைப் செட் செய்த சாரிலாஸ் அவர்களுக்கும், சிறந்த முறையில் குறைந்த கால அவகாசத்தில் அச்சிட்டு கொடுத்த ஜெம் ஆஃப்செட் உரிமையாளர் திரு கண்ணப்பன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எங்கள் நன்றி. விழா ஆரம்பத்தில் பரதநாட்டியம் ஆடி நம்மையெல்லாம் மகிழ்வித்த பார்வதி ரவி கண்டசால குழுவினருக்கும், இறைவணக்கம் பாடிய வல்லபி செல்லத்திற்கும் எங்கள் நன்றி. விழா நிகழ்ச்சிகளை மிக அழகாக தனக்கே உரித்தான பாணியில் தொகுத்தளித்த ப்ரொஃபசர் டாக்டர் சுதா சேஷன் அவர்களுக்கும் எங்கள் நன்றி. இந்த விழா சிறப்புடன் நடந்தேறிய உதவிய திரு அண்ணாமலை, திரு மோகன், திரு நித்யானந்தம் ஆகியோருக்கு எங்கள் நன்றி. திரு என்.டி.ஜே. ரங்கநாத் அவர்களுக்கு விசேஷமான நன்றி. திரளாக வந்திருந்து இந்த விழா நினைவில் நீங்காத இடம்பெறுவதற்கு உதவிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள், வழக்குரைஞர் பெருமக்கள், அறிஞர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்வதற்காக வந்திருக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும், வானொலி மற்றும் தொலைக்காட்சியை சேர்ந்தவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த இமேஜ் அரங்கத்தை தந்துதவிய மிஸ்டர்
பாலசுப்ரமணியம் பிரின்சிபல் ட்ரைனிங் காலேஜ் இந்தியன் பேங்க் மற்ற இந்தியன் பேங்க் அதிகாரிகளுக்கும் சிறந்த முறையில் ஒலி மற்றும் ஒளி அமைத்து கொடுத்த திரு வித்யாசாகர் அவர்களுக்கும் எங்கள் நன்றி நன்றி நன்றி. இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் இத்தனை அருமையாக நடத்தி தந்த எங்கள் அருமை அப்பாவுக்கு எங்களது ஆத்மார்த்தமான நன்றி. அனைவரும் விருந்து உண்டு மகிழ்ச்சியோடு செல்லும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி வணக்கம். ஒரு சின்ன அரும்பிலே இருந்து ஒரு ரயில் செல்வது வரை அனைத்தையும் ரசித்தவர்கள் டி கே சியும் ஜஸ்டிஸ் மகராஜனும். நாமும் இன்று தொடங்கி அத்தகைய ரசிகத்தன்மையோடு வாழ்வோம் என்கிற எண்ணத்தோடு இப்போது விருந்தினை ரசிப்பதற்காக செல்கிறோம். வாருங்கள். நன்றி.